Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shah. Welcome to Filmy. So guys, we are going to police to villains play. இது வந்து நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ணதுதான் ஜிவி மீடியாஸ். ஸோ சாரி, ஜிவி மீடியா ஒர்க்ஸ், ஓகேங்களா? அவங்க தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க உங்கள் சேனலில். ஏற்கனவே நம்ம வந்து போலீஸ் 2 பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிக்வஸ்ட்ல. ஸோ இது வில்லன்ஸ் பிளே. ஸோ இது மோ ஃபார் விஜய், சேதுபதி, அரவிந்த் சாமி இவங்களாம் ரொம்ப இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருண், விஜய், முக்கியமான வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. Ha 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 ha
நல்லா இருந்துச்சு. அதேதான் அதே இதுதான் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அஜித் சார், விஜய் சார் எல்லாரும் வச்சு ஒரு படம் பண்ணா படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து எப்பயுமே கிடைக்காது. அந்த மாதிரி படத்துக்கு ஆள் வருவாங்க. பட் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏன் வில்லன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது இப்ப தல தளபதிக்கு எடுக்கும் போது ஏன் வெளியில தெலுங்குல இருந்து, ஐ மீன் எடுக்க கூடாதுன்னு இல்ல, எல்லாருமே இந்தியன் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி தான். பட் இருந்தாலும் அந்த இப்ப இதுல இருக்கிற அந்த மாசான ஆளுங்களை வந்து வில்லனா வச்சு பண்ணலாம். மேபி நான் நினைக்கிறேன் நம்ம நம்ம இப்ப விஜய் சார், அஜித் சார் படத்துல நினைக்கிறாங்க அரவிந்த் சாமி வில்லனா வரும்போது அப்ப அவரும் யோசிப்பாருக்குள்ள. இல்ல இப்ப ஜெயம் ரவிக்கு வில்லன் வந்து இவரா இருக்காருல்ல, அரவிந்த் சாமி இருக்காருல்ல, ஏன் வந்து அவங்களுக்கு இருக்க கூடாது? அதே மாதிரி அருண் விஜய் வந்துட்டு தலைக்கு வில்லனா இருந்தார்ல. ஸோ யா, பட் ஐ மீன் அந்த மாதிரி விஜய் அஜித் இப்போ உள்ள இருக்கிற அந்த மாசுக்கு தல தளபதி ஒன்றை வச்சு படம் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இஃப் ஐம் நாட் ராங், ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு, அவருக்கு வந்து அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மணிரத்னமும் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு. நான் தான் மோதல் புதுப்பா நினைக்கிறேன். மணிரத்னம் சார் சொல்லியிருந்தாரு அஜித் விஜய் வந்து இவங்க ரெண்டு பேரை வச்சு படம் எடுத்துக்கு எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவர் பாப்பமே இன்ஃபேக்ட் அட்லி கூட ஒரு தடவை வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி பண்ணலாம், பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பட் தெரியல, அது வந்து நிறைய பேர் வந்து வெங்கட் பிரபு சார் கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க பண்ணலாமே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியலங்க, காலம் தான் அதுக்கான பதில் சொல்லணும். பிகாஸ் அது கரெக்டாக அமையணும். அப்போ நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப நல்லா தான் இருக்கும். எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு மென்ஷன் ஆன் திஸ்? ஓகேவா? ஸோ எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அரவிந்த் சாமி வந்து நம்ம 90s பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து அவரோட பரிமாணங்கள் நிறையா, நீங்கள் அரவிந்த் சாமி சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப உடம்பு போட்டு ரொம்ப முடியெல்லாம் கொட்டி ரொம்ப வேற மாதிரி இருந்தாருங்க. அது நான் அந்த டைமில் வந்து அரவிந்த் சாமி வந்து மறுபடியும் ட்ரீன்ட் கொடுக்கல. அந்த படத்தை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன், என்னப்பா அப்படி இருக்கார் அப்படின்ட்டு. பட் ஒருத்தருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை எப்படி யூஸ் பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறது அரவிந்த் சாமி தான். அப்படியே உடம்பை டெவலப் பண்ணி எல்லாம் மாற்றி அவர் வந்து இப்போ டேஷிங்காக வந்து ஒரு நல்ல இன்னும் 10 டாப் ஆக்டர்ஸில் வந்து ஒரு இடத்துல அவர் வந்துட்டாரு. இட்ஸ் வெரி குட்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி வந்துட்டு அவருக்கு அவரை பற்றி அந்த பாடி இதெல்லாம் அவருக்கு மேட்டரே இல்லைங்க. அவர் உடம்பு போடுறாரு, இழைக்கிறாரு, மீசை விற்கிறாரு, எடுக்கிறாரு, தாடி விற்கிறாரு. அவருக்கு வந்து ஒரே விஷயம் வந்து அவர் கரெக்டா கேரக்டர் தான் படத்துல, அது மட்டும்தான் அவர் ஃபோகஸ் பண்றாரு. அவருக்கு வந்து அந்த பெரிய அளவுல அந்த பில்டப் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. யூ வாண்ட் டு பீ அ நேச்சுரலா இருக்கும். ஆமா, இன்னைக்குமே நம்ம நம்மளாவே இருப்போமே. எனக்கு வந்து ஒருத்தர் இருக்காருங்க, இந்த வாஷிங்டன், அவர் பேர், அவர் பேர் சரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்துட்டு தி ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஹீரோ ரொம்ப பெரிய ஆக்டர், அவர் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாரிங்க, எனக்கு ஆக்சுவலி இங்கே பேர் வந்து டக்கு டக்கு ஞாபகம் வராது. அது எனக்கு ரொம்ப யூஸ்வல், வீட்டில் ரிலேட்டிவ்ல கூட நான் அவருக்கு பேசிட்டு ஒரு 4 நான் பேசினா பேரும் பார்த்துருவேன். அதனால தான் எனக்கு வந்துட்டு பேர் சில ஞாபகம் இருக்க மாட்டேது. பட் அந்த மாதிரி எந்த அந்த கேரக்டர் வந்துட்டுங்க, இங்கே உடம்பு தப்ப போடுந்தாலும் சரி, தாளிச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப எளிமா எதுவுமே கேரக்டர் நீங்கள் வந்து கண்டிக்கவே இல்லாமல் அந்த கேரக்டர் மட்டும் நீங்கள் வந்து அந்த பாடி இதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் அந்த கேரக்டர் மட்டும் நான் கரெக்டாக நெயில் பண்ணணும் அப்படின்றதுல வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து நல்லா பண்ணுறாரு. எனக்கு இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஹிம், ஓகேங்களா? ஸோ அதை நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஏன் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப நல்ல எடிட்டிங். ஸோ அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் அவங்க நம்மளும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். ஜிவி மீடியா ஒர்க்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக பண்ணுவோம். விக்ரம் இதை கூட பண்ணியிருக்க சொன்னீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. So that being said, catch you guys next video. Bye. Bye.